வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க. நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி குரு வக்கர பயிற்சி. 20/6/2021 முதல் 18/10/2021 வரை இருக்கும் மிக அதிர்ஷ்டமான அற்புத காலம். கிரகங்களில் பெரிய கிரகம் சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறது குரு பகவானை தான். ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜகிரகம் அப்படின்னு இந்த குரு பகவானை சொல்வதுண்டுங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எல்லா கிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியில் உச்சம் நீச்சம் ஆகுங்க. ஆனால் குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைகிறார், மகரத்தில் நீச்சம் பெற்றாலும் நீச்சபங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை தருகிறார். குருவின் ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசி, மீன ராசி. தனகாரகனான குரு பகவான் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் சுக சௌபாகியங்களை அருளக்கூடியவர். சௌபாகியம் அப்படின்னு வெறும் பணம் கிடையாதுங்க. குழந்தை செல்வங்கள், கல்யாண வைபவங்கள், சபையில் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற அளவுக்கு பேச்சு வன்மை, நன்னடத்தை ஆகியவற்றுக்கும் மூல காரணம் இவர்தான், குரு பகவான் தான். புத்திசாலிகளாக திகழ்வதற்கும் கூரிய நுண்ணறிவு, அதாவது ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூரிய நுண்ணறிவு மிக்கவர்கள் அப்படின்னு இந்த சமூகம் புகழ்வதற்கும் குரு தான் காரணம். பொதுவாக என்னை போல ஜோதிடர்கள் ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்கும்போது குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு முதல்ல பார்ப்போங்க. அப்படியான குரு பகவான் கும்பராசியில் இருந்து வக்ரகதியில் பயணித்து மகர ராசிக்கு வருகிறார். அதாவது தனுசு ராசிக்கு வாக்கு தன குடும்பஸ்தானமான மகர ராசிக்கு வருகிறார். இந்த வக்ர பயிற்சி அப்படின்றது 20/6/2021 தொடங்கி 18/10/2021 முடியுதுங்க. சராசரியாக 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன நன்மைகள் நடக்கும், கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் கழித்து வரக்கூடிய யோகங்கள் நிறைந்த கிரக நிலைகள் என்னென்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரப்போகும் அப்படின்றத விரிவாகவே இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இருக்கிற கிரக நிலைகள் படி சனி பகவான் தனுசு ராசிக்கு 2வது வீட்டில் வக்ரத்தில் இருக்கிறாருங்க. 11/11 வரையில் சனி பகவான் வக்ரம் தொடரும். ஆல்ரெடி தனுசு ராசிக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் லீவ் போட்டால் எப்படி இருக்கும், வீட்டில் கொடுமைப்படுத்துகிற மாமியார் மாமனார் ஒரு 3 மாதம் காசி யாத்திரைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா எப்படி இருக்கும், அட்டுழியம் அராஜகம் டார்ச்சர் பண்ணுற உங்கள் பிரான்ச் மேனேஜருக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி உங்கள் ஆஃபீஸை விட்டு போயிட்டா எப்படி இருக்கும், இல்லை பைபாஸில் கடும் வெயிலில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பெட்ரோல் பங்க்கே இல்லாத இடத்துல உங்கள் பைக்கு பெட்ரோல் இல்லாமல் நின்று நீங்கள் அதை ரோட்டோரமாக தள்ளிட்டு வரும்போது யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் சகோ பெட்ரோல் காலியா இருங்கன்னு ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோலை அவர் டேங்க்லேருந்து பிடிச்சி உங்களுக்கு கொடுத்து அடுத்த 5வது கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போய் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும். அப்படி தான் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும். விரய சனி ஜென்ம சனியில் டிசைன் டிசைனாக கஷ்டங்களை கொடுத்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு டார்ச்சரான வாழ்க்கையை கொடுத்த சனி பகவான் இந்த பாத சனியில் லீவ் எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. கூடவே தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பக்கபலமாக இருந்து பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பாத சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியும் ரொம்பவும் சாதகமாகவே இருக்குது. பெட்ரோல் இல்லாமல் வெயிலில் வண்டியை தள்ளிட்டு வரும்போது யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் பெட்ரோல் கொடுத்து
அடுத்து 5வது கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அங்கே போயிட்டு ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர்தான் குரு பகவான். தனுசு ராசி நண்பர்களுக்கு உதவியும் செஞ்சு அதற்கான தீர்வும் கொடுத்துட்டே இருக்கார் குரு பகவான். அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் இன்னும் சிறப்பாக தனுசு ராசி நண்பர்களை ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்பட கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்குது, ஆனால் முயற்சி அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கணும். சரியான முறையில் நீங்கள் முயற்சி செஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் தாங்க. பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே உங்கள் செயல்திறன் மேம்படும், செய்யும் எந்த வேலையும் சீராக சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஆன்சைட் ஜாப்னு எல்லா விதத்திலையும் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. நீங்கள் செய்யும் வேலையை விரும்பி லவ் பண்ணி செய்யுங்க, எல்லாமே சூப்பராக அமையுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7 சனி முடித்து விடும்போது ராஜயோகத்தை கொடுக்க தவறவே மாட்டாருங்க. கூடவே உங்களுக்கு இப்போது குரு பலமும் இருக்குது. அதோட ட்ரெய்லராக நீங்கள் இந்த 120 நாட்களை பார்க்கலாம். வியாபாரம், புது தொழில் ஸ்டார்ட் பண்ண மிகச்சிறந்த நேரம் இந்த நேரம் காலகட்டம். தொழில் வளர்ச்சி, விரிவாக்கம், புது ஐடியாஸை உங்கள் வியாபாரத்தில் புகுத்துதல் போன்ற விஷயங்களுக்கு ஏற்ற காலம் இந்த காலகட்டம். கடந்த 6 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், பட்ட அவமானங்கள், மனவலிகள் எல்லாமே இனி இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் மனதார நம்புங்க. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மருந்து கொடுப்பாரு, நாமளும் மருந்து சாப்பிடுவோம், உடம்பு குணமாயிடும். அது பாதி மருந்தால் பாதி மனதால். ஸோ அந்த மருந்தை கூட நம்பிக்கையோடு சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும். அதே போல் நம்பி ஸ்டெப் எடுத்து வைங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்குங்க. தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரையில் கடந்த 6 வருஷத்தில் நீங்கள் அனுபவித்த மனவேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு ஏக்கம்னு இருந்ததெல்லாம் 2020 முதலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிருக்குங்க. குரு பகவான் அருளால் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நம்பிக்கை, ஆறுதல் அப்படின்றது கிடைத்திருக்கும். இருந்தாலும் இந்த 7 சனியின் காலம் இன்னும் முழுமையாக முடியலை. அப்பப்போ சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், வாழ்க்கை மேலே வெறுப்பு, பயம் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. என் அன்பு தனுசு ராசி சகோதரிகளே, தோழிகளே, இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக மாறிடுங்க. வீட்டிலையும் வெளியையும் உங்களோட பேச்சுக்கும் செயலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு கூடும். உங்களோட இயல்புத்தன்மை உங்களை எல்லா இடத்திலும் மரியாதைக்குரியவராக பார்க்க வைக்கும். குறிப்பாக மேஷம், சிம்மம், தனுசு ராசியில் பெண்கள் பிறக்கிறார்கள் அப்படின்னா அது அவங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதிலும் குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பிறப்பது பல ஜென்ம புண்ணியங்கள் பலன் அப்படின்னு தான் சொல்லணும். இனி உங்களோட குட் டைம் ஸ்டார்ட்டுடுங்க. நீங்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, கௌரவமாக இருக்க போகிறீங்க. அந்த காலகட்டத்தை சந்தோஷமாக வரவேற்க ரெடி ஆகிடுங்க. இதுபோக கடன் பிரச்சனையால் பல துன்பங்கள் பட்ட தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட கடன்கள் படிப்படியாக குறைவதை நிச்சயம் நீங்களே உணர்வீங்க. சொல்லப்போனால் 2016-2019 தான் உங்களுக்கு அதிகப்படியான கடன்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். 2019லாம் பார்த்திங்கன்னா கடன்காரங்க உங்கள் கழுத்து நெரிக்கும் காலமாக இருந்திருக்குங்க. ஆனால் 2019 நவம்பர் முதல் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சிலருக்கு கடன்களும் குறைந்திருக்கும், சிலர் வந்து முழுசாக கடனையும் அடைச்சிருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இருந்தால் கூட இந்த 2018-19 வாக்கில் இந்த கடன்காரங்களெல்லாம் பார்த்தா பயந்ததெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போது இருக்காது. அதை சமாளிக்கும் தைரியம், பக்குவம் இப்போ உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த 2021 எண்டுக்குள்ளே உங்கள் கடன் சுமை அப்படின்றது நிச்சயம் ஒரு 50-80% வரை குறையும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணால், மனசு வச்சா வரும் அக்டோபர் 2021 மொத்த கடன்களை கூட நீங்கள் அடைக்கலாம். அது லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசு வைக்கணும், ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக அடைக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் தேடி வரும். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் முயற்சி செய்யணும், அவ்வளோதான், உழைக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களோட உழைப்புக்கு மீறிய ஊதியம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. ஸோ இந்த பொன்னான காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் நல்ல சூழல் உருவாகும். கல்யாணம், குழந்தை பாக்கியம்னு உங்களோட விருப்பங்கள்
நிறைவேறும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். அதாவது வயிற்று பிரச்சனை, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். நிச்சயமாக பெரிய பாதிப்புகளெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வயிற்று பிரச்சனை, கண் பிரச்சனை வந்தால் மட்டும் உடனடியாக டாக்டரை பாருங்கள். அதே போல் இந்த பாதசனி காலகட்டத்தில் காலில் அடிபட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. வேலை தேடும் தனுசு ராசி நண்பர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபடுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பொறுப்பாக எழுதுங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நம்பிக்கையோட லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டுங்க. தனுசு ராசிக்கு உத்தியோகக்காரகன் லக்ஷ்மி நரசிம்மர், அவரை கட்டியாக பிடிச்சிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சிவபெருமான் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி சன்னிதிக்கு சென்று தரிசனம் செய்யுங்க. லாக்டவுனு, கோயில் திறக்கலை அப்படின்னாலும் மனதார அவங்கள நினச்சி, அந்த தெய்வங்களை நினச்சி வழிபடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கோவிட் வேக்சின் போடாதவங்க தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க. இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது. கடலில் குதித்தாலும் கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு கல்லை கட்டின்னு குதிக்காதீங்க. எல்லா சமயத்திலும் கடவுள் நேரடியாக வந்து நமக்கு உதவுவது கிடையாது. சில சமயம் மனித உருவிலும் சில சமயம் மிருகங்களின் உருவிலும் வந்து உதவி செய்வது போல் இப்போது வேக்சின் உருவில் வந்திருக்கார் அப்படின்னு நம்புங்க. ஸோ மறக்காமல் வேக்சின் போடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் வேக்சின் போட சொல்லுங்கள். நோயற்ற உலகை உருவாக்க உதவுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும், கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களோட பெயர், உங்களோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நேரம், உங்களோட பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர், இதை எல்லாமே அனுப்பி வைங்க. உங்களுக்கு மெயில் மூலியமாக ரிப்ளை வரும். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.